வணக்கம், வெல்கம் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹேர் டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெங்காயம் சருகுங்க, சின்ன வெங்காயத்தில் உள்ள சருகை தான் எடுத்து வச்சுருக்கேன். டெய்லி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற வெங்காயம். இந்த வெங்காயத்தோட தோலை நல்ல காய போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஹேர் டை பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதுங்க. நம்ம கடையில் வந்து வாங்கி தேய்க்கிறத விட நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணி தேய்ச்சோம்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் முடி நரைச்சிருக்கு, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் டை பண்ணி தேங்க ரொம்ப நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியம். கடையில் ரெடிமேடு ஹேர் டை வாங்கி தேய்க்கிறது வந்து கண்ணை பாதிக்கும், கண் பார்வை சீக்கிரம் மங்கிரும். அதனால் இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணி தேய்க்கிறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது நல்லா நம்ம கருக வறுக்கணும், வறுத்து நம்ம பவுடர் பண்ணி எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி தேய்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நல்லதுங்க இது ஹேர் டை வந்து. இந்த ஹேர் டை பண்ணி நீங்கள் வீட்டில் தயார் பண்ணி வைங்க. 2 மாதத்துக்கு வரைக்கும் நீங்கள் தயார் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மாதம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வீட்டிலே தயார் பண்ணி வச்சுருந்து சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு, கண்ணுக்கு எந்த கெடுதலும் வராது. இதை தேய்க்கும் போது தலைமுடிக்கும் எந்த கெடுதலும் வராது. தலையில் அரிப்பு இருந்தாலும் இது வந்து நல்ல சரியாயிரும். அதே மாதிரி தலையில் சொட்டை இருக்கிறவங்களுக்கும் இதை தேய்க்கலாம், முடி முளைக்கணும் இல்லை. சிலவங்களுக்கு வந்து நிறைய வழுக்க விழுந்துடும் தலையில் சின்ன வயசில், அவங்களுக்கு வந்து இதை தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடி நல்லா வளரும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்ல கனத்த கடாயை வச்சுக்கோங்க. இரும்பு கடாய் இருந்தனா உங்களை இரும்பு கடாயை வச்சுக்கோங்க. நல்ல அடிக்கனமாக இருக்கணும், அப்போ தான் நம்ம வறுக்கும்போது தீஞ்சி போகாமல் இருக்கும். சமையல் பண்ணதுக்கு வெங்காயம் வட்டுவோம்ல, அந்த வெங்காயத்தை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிடணுங்க. எடுத்து ஒரு கவரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணிடலாம். ஹேர் டை நல்லா வறுக்கட்டும், கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம பாருங்கள் வெங்காய சருக வந்து வறுக்கும் போதே நல்ல மணமாக இருக்குது. போட்டு கொஞ்ச நேரத்தில் நல்லா கருக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கருகிற அளவுக்கு வறுக்கணும். அவ்வளோ மருத்துவ குணங்க இருக்குங்க அந்த பொடி வெங்காயத்தில். நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிட்றது நல்லது. பொடி வெங்காயம் வந்து நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சது. எப்போதுமே பொடி வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் பருவெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம். பொடி வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டோம்னா பருவெங்காயத்தை சருகை வச்சு பண்ணிக்கோங்க, அதுவும் பண்ணலாம். நல்லா வறுக்கட்டும், கொஞ்சம் நல்லா வறுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். 5 நிமிஷம் தாங்க ஆகும். 5 நிமிஷத்தில் நம்ம ஹேர் டை பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா கருகட்டும் பாருங்க, நல்லா வறுத்துருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வறுக்கணும். இந்த கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கிறதுக்கப்புறம் வறுத்துட்டுனா நம்ம பவுடர் ஆக்கிடலாம். இதை மிக்சிலலாம் போட்டு அடிக்கணும்னு வேண்டாங்க, நம்ம கையை கொண்டு பொடி பவுடர் ஆக்கிடலாம். நல்லா கருவி பவுடர் ஆகிட்டுச்சுங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வறுத்துருச்சு, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த உடனே பவுடர் ஆகிடுச்சு பாருங்க, ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சுங்க பாருங்க. இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். வெறும் தோல் மட்டும்தான் எடுக்கணும், வெங்காய தோலை மட்டும்தான் எடுக்கணும். அது உள்ளே இருக்க மூடெல்லாம் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா நசுக்கி பவுடர் ஆக்கிக்காங்க. இப்போ ஒரு சளிப்பை வச்சு நம்ம சரிச்சு எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி கப்பி துற போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு பவுடராக கிடச்சிருக்கு பாருங்கள் நமக்கு, பார்த்தீங்களா. இதை பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க.
இங்கே தலையில் வந்து எண்ணெய் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பாருங்க சூப்பரான ஏர்டை கிடச்சிருச்சு நமக்கு. கையெல்லாம் எப்படி ஆகுது பாருங்கள். இது தலையில் தேய்ச்சினா நமக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாதுங்க. நல்ல கருப்பு கலரில் இருக்கும் பார்த்தீங்களா. இதாங்க ஏர்டை. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஏர்டையை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ தலையில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஒரு ப்ரெஸ்ஸு வச்சுக்கோங்க. பல் தேய்க்க ப்ரெஸ்ஸோ அல்லது தலையில் டை அடிக்கிற ப்ரெஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கருப்பாயிருங்க முடி. நல்ல மருத்துவ குணமும் நிறைஞ்சது இது. அதனால் நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணுங்கள். இதை ஒரு சைடு எஃபெக்ட் உங்களுக்கு வராது. இந்த மாதிரி தேய்க்கணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான ஹேர் டை ரெடி பண்ணியாச்சு நம்ம. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.